நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெல்லை மாநகரின் புறநகர் பகுதியான ரெட்டியார்பட்டி நான்கு வழிச்சாலை பகுதி ஆள் நடமாட்டம் குறைந்த பகுதியாகும். மாலை நேரங்களில் பைக் ரேஸ் பிரியர்கள் காதல் ஜோடிகள் அங்கு சென்று வருவது வழக்கமான நிகழ்வாகவே உள்ளது. கொரோனா ஊரடங்கு தலைவிற்கு பிறகு அந்த பகுதியில் செல்பவர்களை மிரட்டி வழிப்பறி செய்வதும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இரு தினங்களுக்கு முன்னர் கல்லூரி மாணவி ஒருவர் தனது காதலுடன் அந்த பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு யாரும் இல்லாதால் அவர்கள் புதருக்குள் சென்று எல்லை மீறியதாக தெரிகிறது. இதை மறைந்திருந்து பார்த்த சிலர் அவர்கள் அருகில் சென்று இருவரையும் பிடித்து தரையில் அமர வைத்தனர். யார் என்ன விவரங்களை கேட்டு வீட்டில் சொல்லிவிடுவதாக துன்புறுத்தியும் உள்ளனர். அதை வீடியோவாகவும் பதிவு செய்துள்ளனர். பின்னர் அவர்களிடம் இருந்த பணம் செல்போன் உள்ளிட்டவைகளை கொள்ளையடித்த அந்த மிரட்டல் கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியும் விட்டது. நடந்ததை வெளியே சொன்னால் இருவரும் ஒன்றாக இருந்த வீடியோவை வெளியிட்டு விடுவதாக மிரட்டியதால் காதல் ஜோடி அதை வெளியில் சொல்லாமலும் இருந்துள்ளனர். ஆனால் மிரட்டல் கும்பலோ காதல்களை மிரட்டிய வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளது. இது காவல்துறை கவனத்திற்கு செல்ல வீடியோவில் அவர்கள் சொன்ன பெயர் முகவரியை வைத்து விசாரித்தனர். காதலர்களின் வீட்டுக்கு சென்று அவரிடம் நடந்த சம்பவம் உண்மையா என்பது குறித்தும் விசாரித்தனர். சம்பவம் உண்மைதான் என அவர்கள் கூறியதுமே மிரட்டல் நபர்கள் மீது புகார் ஒன்றை பெற்று காவல்துறை வழக்கு பதிவும் செய்தது. காதல் ஜோடியிடம் வழிப்பறியில் ஈடுபட்டவர்களை போலீசார் தேடியும் வருகிறார்கள்.